ஸ்டீம் ஃபில்டருமா ப்ரைமரி இரிகேஷன் ஃபில்டர் இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக தண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லியும் ரெகுலராக வந்து சுத்தம் பண்ணுறீங்க. சுத்தம் பண்ணுறதுன்னா இந்த வடிகட்டி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அழைச்சி இந்த ப்ரெஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்து ஓரளவுக்கு சேர்த்து தண்ணியில் அழைச்சி ரெகுலராக அது மாதிரி கழிவுகளையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லைஃப் லாங்காக பண்ணுறேன். லைஃப் லாங்காக வரும். கடைசி வந்து ஒரு 20 வருஷம் நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு 20 வருஷம் நல்ல ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது நல்லா உங்களுக்கு ஃபில்டராக இது கொடுக்கும். ஃபில்டரை இது வந்து ஃப்ரேட்டர் வாங்கணுமா. நம்ம உரம் கொடுக்கும்போது இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து உரம் இழுக்கும். இது வந்து 100 பாயிண்டில் இருக்கும், மேலே இருக்கும். நம்ம உரத்தை கலக்கி வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி லைட்டாக திருகணமானா ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இழுக்கும். சில பேருந்து வந்து 50 இழுக்கும், சில பேருந்து வந்து 20 போனால் தான் இழுக்கும். அந்த இழுக்கிற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். சில பேர் 50 நிப்பாட்டிட்டு இழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. கொஞ்சம் சவுண்டு வரும், லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் உரம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதோட அப்படியே நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே நம்ம டைட் வச்சோம்னா பைப்புங்களாம் கொஞ்சம் வெடிச்சுக்கணும். அதனால் அது இழுக்கிற வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. இது வந்து உரம் இழக்கிற கஞ்சுரி. இதுவும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் சுத்தம் பண்ணி போடுங்க. இங்கே இருக்கிறத கழட்டி கொஞ்சம் சுத்தம் பண்ணி போடுங்க. இந்த வடிகட்டியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி போடுங்க. ரொம்ப நாளைக்கு விட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு படிஞ்சிடும், இந்த இடத்துல உப்பு படிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உரம் இழக்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் சுத்தம் பண்ணி போடுங்க. தண்ணிலாம் உப்பு கட்டிக்கிட்டு அதான் கொஞ்சம் அந்த உப்பு அதான் அந்த ஒரு 6 மாசம் ஒரு 2 மாசம் 3 மாசம் அந்த எண்டு கப்பு பிளஸ் சொல்லிட்டு அந்த தலைவலை இருப்பாங்க 2 இன்ச் பைப்ல அது கொஞ்சம் கண்டு கண்டு விடுங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த எண்டு கப்புன்னு சொல்லிட்டு அந்த கருப்பூசில் இதில் கலவில் மாட்டியிருப்பாங்க. அதை வந்து கழுத்து விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தண்ணி விடுங்க. இருக்கிற அந்த டெஸ்ட்டுக்குள்ளே வெளியிடணும். உங்களுக்கு வந்து அது கிடச்சி வரும் லைஃப் லாங்காக கொஞ்சம் நல்லா தன்னால் உங்களுக்கு தண்ணி விடுவோம்.